அன்புக்குரிய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிதான வணக்கங்கள். இக்காணொளியிலே சுற்றாடல்சார் செயற்பாடுகள் பாடத்தில் நீர் அலகுடன் தொடர்புடைய செயற்பாடு ஒன்று எவ்வாறு செய்வது, அதிலே நாங்கள் இனங்காணக்கூடிய அவதானங்கள், அதிலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய இறுதி முடிவு தொடர்பாக பார்க்க இருக்கின்றோம். சுற்றாடல்சார் செயற்பாடுகளில் உள்ள கருட்பொருட்களில் நீர் அலகுடன் தொடர்புடைய ஒரு செயற்பாடு தொடர்பாகத்தான் இந்த காணொளியிலே பார்க்க இருக்கின்றோம். நீரை சூடாக்கின்ற போது அல்லது நீரை கொதிக்க வைக்கின்ற போது நீர் ஆவியாகும் என்பது இந்த படத்திலிருந்து நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு செயற்பாடு. அதை எவ்வாறு செய்வது, அதற்கு தேவையான பொருட்கள் என்ன என்பது தொடர்பாக பார்ப்போம். முதலிலே தகரப்பேணி மூடி, மெழுகுவர்த்தி, தீப்பட்டி, மர அல்லது பிளாஸ்டிக் கைபுடியுடன் கூடிய உலோக கரண்டி, நீர் கொண்ட முகவை. இதிலே தகரப்பேணியினுடைய பயன்பாடு இந்த ஏற்றப்பட்ட மெழுகுவர்த்தியை நிறுத்தி வைப்பதற்காகவாகும். அதே போல் தீப்பட்டி மெழுகுவர்த்தியை ஏற்றுவதற்கு, மர அல்லது பிளாஸ்டிக் கைபுடியுடன் கூடிய உலோக கரண்டி என்று இங்கே தரப்பட்டிருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு சொன்னால், இந்த மெழுகுவர்த்தி சுவாலையிலே கரண்டியை பிடிக்கின்ற போது எங்களுக்கு கைகளுக்கு அதனுடைய சூடு, அந்த வெப்பம் கிடைக்கும். அதிலிருந்து எங்கள் கைகளை பாதுகாத்து கொள்ள இலகுவாக நாங்கள் பிடித்து கொள்வதற்காகத்தான் மர அல்லது பிளாஸ்டிக் கைபுடியுடன் கூடிய உலோக கரண்டி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து நீர் கொண்ட ஒரு முகவை என்னென்னு சொன்னால், அதிலிருந்து நாங்கள் நீரை எடுத்துக்கொள்ளப் போகிறோம். அடுத்ததாக இந்த செயற்பாடு ஒழுங்குமுறையை பார்ப்போமாக இருந்தால், மெழுகுவர்த்தி ஒன்றை ஏற்றி தகரப்பேணியின் மூடியின் மீது நிறுத்த வேண்டும். அடுத்ததாக உலோக கரண்டியில் சிறிதளவு நீரை எடுத்து, ஏற்கனவே அந்த நீர் கொண்ட முகவை ஒன்று இருக்குது, அதிலிருந்து நாங்கள் அந்த முகவையில் இருந்து சிறிதளவு நீரை உலோக கரண்டியில் எடுத்துக்கொள்கிறோம். அவ்வாறு எடுத்துக்கொண்ட பிற்பாடு அந்த நீரை மெழுகுவர்த்தி சுவாலை மீது, அந்த கரண்டியிலே வைத்து மெழுகுவர்த்தி சுவாலை மீது பிடித்து கொள்ள வேண்டும். அவ்வாறு பிடித்து கொள்ளும் போது சில மாற்றங்கள் அங்கே எங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். முதலிலே நீர் சூடாகும். இந்த செயற்பாட்டிலே நாங்கள் அவதானிக்கக்கூடிய முதலாவது அவதானம் நீர் சூடாகும். அதன்பின் நீர் படிப்படியாக குறைந்து கொண்டு செல்வோம். அதன்பின் நீர் முற்றுமுழுதாக ஆவியாகி காணப்படும், ஆவியாகி கொண்டே இருக்கும். நீர் அங்கே படிப்படியாக குறைந்து அந்த கரண்டி, உலோக கரண்டி வெற்று கரண்டியாக காணப்படும். அதற்கான காரணம் நீர் சூடாக்கப்பட்டு ஆவியாகி இருக்கின்றது. இதனைத்தான் இந்த செயற்பாட்டின் மூலம் நாங்கள் அறிந்து கொள்வோம். இறுதியாக இந்த செயற்பாட்டினுடைய முடிவு, நீரை கொதிக்கும் வரை சூடாக்கும் போது நீர் ஆவியாகும். நீரை கொதிக்கும் வரை சூடாக்கும் போது நீர் ஆவியாகும். எனவே மாணவர்களே, இந்த நீர் அலகு தொடர்பான ஒரு செயற்பாடை நாங்கள் இதிலே பார்த்திருக்கின்றோம். தொடர்ச்சியாக வருகின்ற காணொளிகளில் இந்த சுற்றாடல்சார் செயற்பாடுகளில் இருக்கின்ற செயற்பாடுகள், ஒவ்வொரு அலகோடு தொடர்புடைய செயற்பாடுகள் தொடர்பாக விளக்கமாகவும் விரிவாகவும் பார்ப்போம். நன்றி. மீண்டும் அடுத்த காணொளியிலே சந்திக்கின்றேன்.